வீவர்ஸ், இன்னைக்கு மார்ச் 15 நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து கார்த்திகோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போடாமல் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை பார்த்தோன்னே கார்த்திக் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போனே மீனாச்சு கேட்குறாங்க, என்ன அப்படின்னோடனே, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி கண்ணாடி போடாமல் நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னோடனே மீனாச்சடி பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. சரி, இது எல்லாத்துக்கு காரணம் நீ தானே, ஒன்றே பெருமையை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு அதையும் அனுப்பிடுறாரு. அனுப்பிவிட்டுட்டு மெசேஜ் அனுப்பினது வேற யாரும் இல்லை, உனக்கு தெரிஞ்சவங்க தான் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே மீனாச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் என்ன எப்போ பார்த்தாலும் இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறான், நானும் நிறைய நாள் பார்த்துருக்கேன், இதை கண்டிப்பாக நோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீனாச்சு நினைக்கிறாங்க. இங்கே திவ்யாவுக்கு வந்து மீனாட்சி தான் சொன்னனால கார்த்திக் போடாமல் இருக்கிறாருனோடனே திவ்யாவுக்கு செம கோபம் ஆயிடுது. இப்போனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போகிறாங்க, இதை கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, கார்த்திக்கும் மீனாட்சி உட்காந்து சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது மீனாட்சி வந்து இவனே எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷம் நம்மளை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை பற்றி கார்த்திக் கிட்டே பேசுகிறாங்க. ஏன் நீ எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஒருவேளை நான் அந்த மாதிரி போயிட்டேன்னா நீ வேறு யாரையா கல்யாணம் பண்ணிக்குவே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட கேட்கும்போது கார்த்திக் சொல்கிறாரு, எனக்கு இப்போ இருக்கிற நிலைமையில கடைசி வரைக்கும் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சடங்கு இல்லாமல் இப்படியே இருந்துடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி கார்த்திக் திருப்பி மீனாட்சி கிட்ட கேட்கும்போது மீனாட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எனக்கு அதுலலாம் இஷ்டம் இல்லை, நானும் இப்படியே இருந்துடலாம் இருக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் நீ எதுக்கு போய் சொல்கிற, உனக்கு தான் திவ்யா அடுத்து வெயிட்டிங்கில் உடனே இருக்கால, நீ போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானோடனே கார்த்திக் ரொம்ப கோவம் தருது, திவ்யா அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு அவர் எஞ்சி போயிடுறாரு. அப்புறமா வீட்டில் எல்லாரும் கல்யாணத்துக்கு காசு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அப்போ மீனாட்சி வந்து நான் நகை தரேன்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க, பார்வதி பிஎஃப்லேருந்து லோன் போட்டு தரேன்னு சொல்கிறாங்க, கார்த்திக் வந்து எனக்கு பரிசாக கிடச்ச 5 லட்ச ரூபாய் தரேங்கிறாரு, சிவா லோன் போட்டு தரேங்கிறாரு, தியாகு லோன் போட்டு தரேங்கிறாரு, அப்புறமா சீட்டு காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. ஆனா வந்து மீனாட்சியோட நகை, பார்வதியோட பிஎஃப் காசுலாம் வேண்டாம், நீங்கள் வந்து லோன் போட்டு தரவீங்களா இருந்தீங்கன்னா தாங்க அப்படிங்கிற மாதிரி வேலாயுதம் சொன்னோடனே வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கல்யாணிக்கு மட்டும் அப்படியே ரெண்டு கோபமாக வருது, நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இன்னையோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.